Your sins are forgiven. Luke 5:20. உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 20. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆராதனையும் அதைத் தொடர்ந்து வருகின்ற திருப்பலியையும் ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளை, குறிப்பாக தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் ஒப்புகொடுக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே இறைவன் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவருடைய அருளிலே உங்களை வழிநடத்துவாராக. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடக்குவாத முற்றவனை நோக்கி சொல்கின்றார். 4 பேர் அந்த முடக்குவாத முற்றவனை கட்டிலே தூக்கி கொண்டு வந்து கூரையை பீத்து அந்த கூரையின் வழியாக ஆண்டவரிடம் அவர்கள் அங்கே கட்டிலே அனுப்புகின்றார்கள். அவருடைய விசுவாசத்தை கண்டு உமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அந்த முடக்குவாத முற்றவரை நோக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பாவத்தின் பிடியிலே அநேக பேர் சிக்தி தவிக்கின்றனர். பாவத்தின் பிடியிலிருந்து எப்படி வருவது என்று தெரியவில்லை. நேற்று சாயந்தரம் கூட ஒரு சிறுவன் சிஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறான், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னும் அந்த சிறுவனுடைய சொன்ன அந்த நிகழ்ச்சி இன்னும் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. பாவம் எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை சீரழிக்கின்றது, பாவம் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருந்த உண்மையான மகிழ்ச்சியை எடுத்து விடுகிறது என்பது அது பார்க்கும் பொழுது, அது கண்கூடாக பார்க்கும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதும் உண்மையிலே மனதுக்கு மிகவும் ஒரு பாரமான ஒரு சம்பவமாக இருக்கின்றது. இன்றைய நச்சரி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடக்குவாத முற்றவனை நோக்கி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அங்கே பரிசேயர்களும் சில அரை சட்ட வல்லுநர்களும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். இன்றைய நச்சதி வாசகத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் கேளுங்கள், பரிசேயர்களும் அந்த சட்ட வல்லுநர்களும் உட்கார்ந்து தான் இருக்கின்றார்களே தவிர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், என்ன அவருடைய வார்த்தைகளிலே இருக்கிறது, எவ்வளவு உயிரோட்டம் அந்த வார்த்தைகளில் இருக்கிறது என்பதை அவர்கள் காண தவறுகின்றார்கள். ஆகவே தான் அந்த முடக்குவாத முற்றவரை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது உடனடியாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி இவன் கடவுளை பழித்துரைக்க முடியும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது முதலிலே நமக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் உண்மையான மகிழ்ச்சி வரும். எப்பொழுது உண்மையான மகிழ்ச்சி இருக்குமோ அப்பொழுது உள்ளத்திலும் சரி உடலிலும் சரி முழுமையான ஒரு நலத்தை நாம் பெற முடியும். ஒரு முறை ஒரு இறையடியார் ஒரு ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அந்த இறையடியார் ஒரு பங்கு தந்தையிடம் சென்று அடிக்கடி சொல்லுவாராம், கடவுள் எனக்கு இறை வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார், கடவுள் எனக்கு நிறைய காட்சிகளை எனக்கு தருகிறார், அது அனைத்தும் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. அடிக்கடி இந்த பங்கு தந்தையிடம் அவர் போய் சொல்லும் பொழுது பங்கு தந்தைக்கு ஒரு சந்தேகம், உண்மையிலே இவருக்கு கடவுள் காட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாரா என்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த பங்கு தந்தை அந்த இறையிடம் சொன்னாராம், சரி அடுத்த முறை கடவுள் உனக்கு கனவிலோ சரி அல்லது காட்சி தரும் பொழுது நான் குருவாக மாறுவதற்கு முன்பு என்ன ஒரு பெரிய பாவம் செய்தேன் என்று கடவுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுவும் அது சொன்ன பிறகு அந்த இறை அடியாரும் அவர் பங்கு தந்தைகிட்ட வர்றதே நிப்பாட்டிட்டாராம் கொஞ்ச நாளாக. அப்போ பங்கு தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பார்த்தீங்களா எப்படி இவர் ஏமாத்திட்டு இருந்தார், சும்மா காட்சி திருவழிப்பாடு திரு அவருக்கு வெளிப்பாடெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு முறை ஒரு சந்தையிலே இந்த இறை அடியாரே பங்கு தந்தையை பார்த்தாராம், என்னப்பா முன்னெல்லாம் நான் நிறைய முறை வந்து உனக்கு வெளிப்பாடு இருக்குதுன்னு சொல்லுவேன், காட்சிகள்னு சொல்லுவேன், விஷன் எல்லாம் எதுன்னு சொல்லுவேன், இப்பொழுது எதுவுமே வர்றதே கிடையாதான், நானும் உங்களை ஒரு சந்தேகம் ஆண்டவர்கிட்ட கேட்க சொன்னேனே அப்படின்ட்டு. அப்பொழுது அந்த இறையடியார் சொன்னாராம், இல்லை என்னுடைய அலுவலகளை நான் ரொம்ப மூழ்கி போயிட்டு அதனால தான் உங்ககிட்ட வர முடியல, எனக்கு அடுத்த நாளே கடவுள் வந்து சொன்னார் அவருடைய பாவங்களை நான் முற்றிலுமாக மறந்து விட்டேன், எப்பொழுது அவர் அந்த பாவ சங்கீதனம் செய்தாரோ அப்பொழுதே நான் முற்றிலுமாக மறந்து மன்னித்து விட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னாராம். பங்கு தந்தைக்கு ஒரே வியப்பாக இருந்ததாம்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதுபோலதான் இந்த பரிசேயர்களும் சரி சட்ட வல்லுநர்களும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுளை தவிர வேறு இவன் யார் இவன் பாவங்களை மன்னிப்பதற்கு, இவன் கடவுளை பழுத்துரைக்கிறான் என்று அந்த முடக்குவாத முற்றவன் அங்கே சுகம் பெற்று தன்னுடைய கட்டிலை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அந்த நற்சுகத்தை அவர்களால் காண முடியவில்லை. மாறாக அதிலே ஒரு குற்றத்தை தான் அவர்கள் காண்கின்றார்கள். ஆனால் இந்த திருவருகை காலத்திலே பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே முழுமையாக வீற்றிருந்து உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டனது என்று சொல்கின்றார். அட்வென்ட் இஸ் அ டைம் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஹீலிங், டைம் ஃபார் ஹோல்னஸ் இன் யூனியன் வித் கிரைஸ்ட். திருவருகை காலம் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் நோயிலிருந்து முற்றுமையாக குணமடையவும் கொடுக்கப்பட்ட ஒரு நேரமாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே முழுமையாக இணைந்திருக்கக்கூடிய காலமும் இந்த திருவருகை காலம்தான். இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். இசையா நூலிலிருந்து மிக அழகாக நமக்கு இறைவன் எப்படியெல்லாம் நற்சுகத்தை தருகின்றார் என்பது நமக்கு சொல்கின்றது. பொட்டல் நிலம் அக்களிப்படையும் பால் வெளியும் அகமகிழும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது லெபனோனி எழில் அதற்கு அழிக்கப்படும் என்று, எப்படி பொட்டல் நிலம் எல்லாம் ஒரு பால்வெளியெல்லாம் பூத்து குலுங்கும் என்பது பற்றி எசையா இறைவர் ஆண்டவருடைய நாளிலே என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அங்கே பாருங்கள், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். இந்த முடக்குவாதம் முற்றவனையும் நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த படுக்கையை தூக்கி நீ நடந்து செல் என்று சொல்லும் பொழுது ஒரு மான் போல துள்ளி குதித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உடல் நற்சுகம் பெற்று தன்னுடைய கட்டிலை எடுத்துக்கொண்டு அவர் செல்கின்றார். ஆகவே ஒருவர் பாவத்திலே இருக்கும் பொழுது பாருங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவரால் முடக்குவாதம் முற்றவரை போலதான் இருப்பாங்க. நல்லா வெளியில பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் பாவத்தின் பிடியிலே இருக்கும் பொழுது நாம் கூட பல வேளைகளை இந்த முடக்குவாதம் முற்றவர்களைப் போலதான் இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர முடியுமே என்று நிறைய வேளைகளை யோசித்து நாம் அல்லாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லுகின்றார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று. Our Redeemer has shown himself to be one person with the Holy Church whom he has taken to himself. Saint Gregory the Great. நம்மை ரட்சிக்கும் ஆண்டவர் நாம் திருச்சபையோடு முழுமையாக வீற்றிருக்கின்றார். அந்த திருச்சபையிலே தன்னையே முழுமையாக அவர் ஒப்படைத்திருக்கின்றார். முடக்குவாத முற்றவனை பார்க்கும் பொழுது இவனும் ஒரு ஆபிரகாமின் மகன்தான் என்று சொல்லி அவனுடைய அந்த துன்பத்திலே தன்னையும் அவர் இணைத்துக் கொள்கின்றார். அதனால்தான் அவனை நான்கு பேர் இறக்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர் வியந்து, இப்படி ஒரு விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று வியந்து அந்த முடக்குவாதம் முற்றவனுக்கு அவர் நற்சுகத்தை தருகின்றார். கிரைஸ்ட் அண்ட் இஸ் சர்ச் டுகெதர் மேக் அப் த ஹோல் கிரைஸ்ட் கிறிஸ்டோஸ்டஸ் டோட்டஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய திருச்சபையும் சேர்ந்துதான் முழுமையான ஒரு கிறிஸ்துவாக உருவெடுக்கின்றது. பவுல் அடிகளார் சொல்லுவார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய தலையாக இருக்கின்றார், நாம் அனைவரும் அவருடைய உடல் உறுப்புகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய உடல் உறுப்புகள் என்று சொல்லும் பொழுது உடல் உறுப்புகள் பலவாக இருந்தாலும் அது ஒரே உடலோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த உடலுடைய தலையாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச் ஆர் ஜஸ்ட் ஒன் திங், செயின்ட் ஜான் ஆஃப் ஆர்க். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமும் சரி முதல் வாசகமும் சரி, நாம் அனைவரும் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்து முழுமையான சுதந்திர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கின்றார். குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலே அனைவரும் வாருங்கள், பாவ மன்னிப்பு பெறுங்கள் என்ற அழைப்பை நமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுத்து கொண்டிருக்கின்றார். நமது பாவ நிலையை அறிவோம், ஆண்டவர்களை முழுமையாக இணைவோம், மன்றாடுவோம். Jesus Christ and the Church, Lord Jesus, through your merciful love and forgiveness, you bring healing and restoration to body, soul and mind. May your healing power and love touch every area of my life. Pardon my offenses and transform me in the power of the Holy Spirit, that I may walk confidently in your truth and righteousness. Andavaraki Yesuve,
உமது இரக்கமிக்க அன்பினாலும் மன்னிப்பினாலும் உடல் உள்ள ஆன்ம நலமும் வளமும் தருகின்றி உம் குணமளிக்கும் வல்லமையும் அன்பும் என் வாழ்வு முழுமையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. என் பாவங்களை மன்னித்து உம் தூய ஆவியால் எம்மை மாற்றி உம் உண்மையிலும் நன்மைத்தனத்திலும் திடமுடன் நடப்பேனாக. அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். எங்களுடைய பாவ நிலையை நாங்கள் அறிகின்றோம். முழுமையாக எங்களுடைய வாழ்விலே இறங்கி எங்களுடைய பாவ நிலையிலிருந்து அகற்றி சுதந்திரம் பெற்ற மக்களாக எங்களை மாற்றியிருளும். இந்த ஆராதனையை தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்புக்கொள்கின்ற அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக வயது முதிர்ந்த காரணத்தினாலும் நோயாலும் வருந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்திருளும். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரியையும் ஆசீர்வதித்து இவருடைய வாழ்விலே முழுமையாக நீர் வெளிப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்திடும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, நீர் ஒருவரே முழுமையான வாழ்கின்ற தெய்வமாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். ஆமீன்.